ரெண்டு உயிரை கொண்டாச்சு. குழந்தையே பிறக்காது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சிந்துஜா சித்திக். இப்போ வந்து பார்ட் ஒன் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. பார்க்கலைன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூவாக புரியும். ஏன்னா நான் ரெண்டு மிஸ்கேரேஜ் வந்து அதில் சொல்லியிருக்கேன். இப்போ வந்து பார்ட் டூக்குள்ள நம்ம போகலாம். பண்ண ஒரு டானிக், யூரின் போனால் ஒரு டானிக், எல்லாத்துக்கும் ஒரு டானிக். டானிக் மருந்து. ஓ, கஷ்டப்படுறோம். ஒரு குழந்தை உண்டானோம்னா ஒரு பெண்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தையை பெற்றெடுக்கும். அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட். பயம்ங்கிற மாதிரி ஸ்கேனை பார்த்தா பயம், எல்லாத்த பார்த்தாலும் பயம். ஐயோ, உள்ள போகிறேன். என்ன சொல்லுவோம், அவரோட கர்ப்ப பையன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுருக்கு பை மாதிரி நார்மலாக டைப் பண்ணி வைப்போம். ஒரு நிமிஷம், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன். வீட்டில இருந்தே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்மே பண்ணாம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்ப இது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தாங்க. ஆமாங்க, இந்த ஜாப்க்கு நீங்க 18 பிளஸா இருந்தா போதும். அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் கூட இதுல தாராளமா சம்பாதிக்கலாங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல தானாவே ஆட் ஆயிருவீங்க. ஃபர்தர் டீடைல்ஸ் அவங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இது கவர்மெண்ட் சர்டிஃபைட் ஆர்கனைசேஷன், சோ ரொம்ப ரொம்ப சேஃப். பயமே வேணாம், யாருனாலுமே இதுல ஈஸியாவே ஏர்ன் பண்ணலாங்க. இதுக்கு தேவை ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் தாங்க. அதுல நீங்க ஒரு 3 hours வேலை பார்த்தா போதுங்க, பார்ட் டைம் பார்த்தா போதுங்க, எவ்வளவு வேணுமோ அவ்வளவு சம்பாதிக்கலாம். அந்த ஃபர்தர் டீடைல்ஸ் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. லைக் இதுல வந்து என்ன ஆச்சுன்னா 1 year கழிச்சு அகைன் பிரெக்னென்ட் ஆயிருந்தேங்க. பிரெக்னென்ட் ஆயிருந்தேன், லைக் ரொம்ப பயம். பயம்னா எப்படி சொல்ல, அப்படியே திக்கு 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 திக்குன்னு இருந்தது. நமக்கு ஒன்று ரெண்டுமே நடக்கலை. மூணாவதா இப்பயா, ஐயோ என்ன ஆக போதோ, அச்சுச்சோ. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், பேபி வேணும், ஐயோ யோ பேபி 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 அப்படியே தான் இருந்தேன். அது எல்லாருக்குமே இருக்கிறது தானே இயல்பு, எல்லாருக்குமே இருக்கும். எனக்கும் அதே மாதிரி இருந்தது, தாட்டு ஃபுல்லாகவே அப்படி இருந்தது. சரி ஓகே ஃபைன், நமக்கு கடவுளே கொடுக்காரு, இந்த வாட்டியாவது ரொம்ப நல்லபடியாக நடக்கணும்னு ஒரே கடவுளை கும்பிட, கடவுள் கடவுள்னே. அது ஆப்வியஸ்லி வேற என்ன செய்ய முடியும், நம்மளால அது ஒன்று தான், அவர்கிட்ட தான் சொல்ல முடியும், அவர் தான் பார்த்துக்கோங்க அப்படி தான் இருந்தது. டாக்டரை போய் செக் பண்ணோம், கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணோடனே பயம்தான், ஏன்னா அடுத்தடுத்த செக்அப் போகிற நேரம்லாம் பயம், ஸ்கேனை பார்க்குற நேரம்லாம் பயம். பயம்ங்கிற மாதிரி ஸ்கேனை பார்த்தா பயம், எல்லாத்த பார்த்தாலும் பயம். ஐயோ, உள்ள போகிறோம். என்ன சொல்லுவாங்க கீழே செக் பண்ணிட்டு இருக்கும் போதே மேலே வந்துட்டு பதட்டமாக இருக்கும். அந்த ஏன்னா நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லையா, லைக் நம்ம படிச்சிருக்கோம் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அந்த டாக்டரேட் டேர்ம்ஸ் மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் நமக்கு தெரியாது. இங்கே மானிட்டரில் ஓடும், பார்க்க தெரியாது ஒன்றும், சும்மா அப்படியே பார்க்கறது தான். அப்படியே என்ன சொல்கிறாங்க, என்னென்ன நடக்கு, பக் 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 பக்னு எனக்கு ஹார்ட் பீட் எக்ஸ்ட்ராவாயிரும், அந்த மாதிரி இருக்கும். ஸ்கேன் பார்க்க வரும்போதே அங்கேயே கேட்டுருவேன், எப்படி இருக்குது டாக்டர், எப்படி இருக்குது, பேபி நல்லா இருக்கா. ஃபஸ்ட்டு கேள்விதான் இருக்கும், பேபி நல்லா இருக்கா, பேபி நல்லா இருக்கா, பேபி நல்லா இருக்குங்க, ஏன் பேபி நல்லா இருக்கு அப்படின்னாங்க. அவங்க ரொம்ப கேஷுவலாக சொல்லுவாங்க, நம்ம கோத்ரூ பண்ணது ரொம்ப பெருசு இல்லைங்களா, நமக்கு பேபி நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். கரெக்டாக 2 months 3 months ஆச்சு. 3 months முடிஞ்ச உடனே மறுபடி வந்துட்டு செக் பண்ணி பார்த்தோம், செக் பண்ணி ஸ்கேன் எல்லாமே பார்த்தாங்க. பார்த்துட்டு நல்லாயிருக்கு, பேபி ஹார்ட் பீட்லாம் சூப்பராக இருக்குங்க அப்படின்னாங்க. பயம் அந்த 3rd month பார்த்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், ஐயோ கொடூரங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் வர்ற பக் 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 பக்னு இருந்தது. சரி ஓகே, ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து பேபி சூப்பர் அப்படின்ட்டாங்க. பேபி சூப்பரா, ஓகே, ஜாலி ஜாலி ஜாலி, பேபிலாம் நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஹாப்பியாக இருந்தது. இருந்தாலும் ஃபுல்லாக அதை அனுபவிக்க முடியல, பேபி கையில் வர்ற வர, ஏன்னா நமக்கு 5th month ஒன்றா இருக்குது, 3rd month ஒன்றா இருக்குது. ஸோ நமக்கு பேபி வர 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 அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. கரெக்டாக 4th month ஸ்டார்டிங் ஆச்சு. டாக்டரை போய் பார்த்தோம், டாக்டர் சொல்லிட்டாங்க சர்விக்கல் ஸ்டிச் பண்ணணுங்க அப்படின்னாங்க. போனோம், அதே நார்மல் ப்ராசஸ் எப்படி ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு கொண்டு போனால் என்ன ப்ரொசீஜர், அதே ட்ரெஸ்ஸு ஹேர் எல்லாம் டைப் பண்ணி நமக்கு அதெல்லாம் புதுசு, படப்படங்கிறது என்ன பண்ண போகிறாங்க நம்மளை அப்படின்னு கொண்டு போய் அனஸ்தீஷியா கொடுத்தாங்க, போய் படுக்க வச்சாங்க. மைனஸ் சர்ஜரி மாதிரி அது. நம்மளோட கர்ப்ப பையை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சுருக்கு பை மாதிரி நார்மலாக இப்படி டைப் பண்ணி வைப்பாங்க. அதாவது எனக்கு சர்விக்கல் ஸ்டிச் என்ன காரணம் அப்படின்னா, குழந்தை வெயிட் ஆக 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 என் கர்ப்பப்பை வந்து தளர்ந்துருது, அதாவது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கு என் கர்ப்பப்பை. ஸோ என்ன ஆயிருதுன்னா கர்ப்பவாய் வந்து தானாக திறந்துருது. 5th month அதனால தான் பேபி பிறந்துருச்சு. 3rd month மிஸ்கேரேஜ் ஆனது என்ன ரீசன்னே தெரில, ஹார்ட் பீட் இதாகிடுச்சு, சாரி செகண்ட் பேபி வந்து அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து என்னன்னா சர்விக்கல் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கர்ப்பப்பை இப்படி இருக்குன்னா எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னா, நம்ம குழந்தை பிறக்கிற வழியோட குழந்தை பிறக்கிற வழியில தான் அந்த இது பண்ணுவாங்க.
கை வச்சு கை, அது வந்து ஒரு ப்ரொசீஜருங்க, அவங்க கம்பி மாதிரி வச்சு அதுக்குள்ள போய் கர்ப்பப்பை இருக்கு தெரியுமா, கர்ப்ப வாயிலிருந்து தான் குழந்தை வரும் வெளியே இல்லைங்களா, அந்த கர்ப்ப வாயை ஒரு டைப் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த டைப் பண்ண உடனே என்ன ஆகும், குழந்தை வெயிட் போட்டால் என்ன, ஒரு பைய இருக்கு, அந்த பைய எப்படி பூட்டி வச்சிட்டோம்னா உள்ளேருந்து எதுவும் விழாது, பூட்டி வைக்கலன்னா வெளியே வந்துடும் தெரியுமா, இப்போ பர்ஸ்னா கூட ஒரு மணி வச்சிருக்கோம்னா மணி வெளியே வந்துடும், அந்த மாதிரி தான் கான்செப்ட். மெடிக்கல் டேர்ம்ஸ்லாம் எனக்கு சொல்ல தெரியலங்க, இதாங்க கான்செப்ட். டைப் பண்ணி வச்சுட்டாங்க, ஸோ பேபி வந்து வெயிட் ஆனாலுமே வந்துட்டு அவங்க கீழே வரமாட்டாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு வந்து பெட்ரெஸ்ட் இருக்கிறதுக்கு ரீசன் என்னென்னா, பேபி வெயிட் கூட 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 அவங்க தலை திரும்ப 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 திரும்ப, நார்மல் டெலிவரி தான் எனக்கு ஆச்சு, பேபி தலை திரும்ப 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 அந்த கர்ப்பவாயை தான் அவங்க வந்து முட்டுவாங்க, தலை வந்து கர்ப்பவாயை தான் முட்டும். ஸோ நம்ம நிற்கும் போதோ நடக்கும் போதோ அந்த தையல் விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வந்து தேர்ட் மந்த்துக்கு அப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட்ரெஸ்ட், அதாவது ரொம்ப 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 கௌத்ரூ பண்ணேன். என் பையன் பிறந்ததே வந்து ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி, அந்த ரேஞ்சுக்கு தான் அவன் பிறந்தான், அந்த அளவுக்கு நான் வந்து கௌத்ரூ பண்ணியிருந்தேன். ஃபோர்த் மந்த்துங்க, ஃபோர்த் மந்த் வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டேன், ஸ்டிச்சஸ் போட்ட உடனே வீட்டுக்கு போயிடுச்சு, ஆம்புலன்ஸில் தான் வீட்டுக்கு போனேன். அதுவே ரொம்ப பெரிய விஷயம், ஏன்னா ஆம்புலன்ஸில் போகிறது அது வந்து எப்படி சொல்கிறது, ஆம்புலன்ஸுன்றதுலாம் பெரிய இது, ஆம்புலன்ஸ்லாம் நம்மளை கொண்டு போய் வீட்டில் போயிருக்கு பக்கத்தில், நான் வந்து நார்மலாக ஒரு பக்கத்து வீட்டு போனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஆம்புலன்ஸில் வந்து இறங்க, ஐயோ இந்த பொண்ணுக்கு என்ன தெரியல ரெண்டு இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு, எப்படி இப்போ நம்மளே பார்ப்பாங்க, நமக்கு நம்மளை ஏதோ வேடிக்கை பொருள் மாதிரி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க, அந்த எல்லாமே கோத்ரூ பண்ணி தான் நம்ம வரணும், வந்து பெட்ரெஸ்ட் எடுப்போம், பெட்ரெஸ்ட்லேயே தான் இருப்போம், ஒரு வாஷ்ரூம் போக முடியாது நம்ம, எங்கள் அம்மா என் தங்கச்சி இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே இல்லை, ஹஸ்பண்டை ஏன் சொல்லனா அவங்க வேலைக்கு போயிடுவாங்க, அவங்களால ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்து பார்க்க முடியாது. எங்கள் அம்மா என் தங்கச்சி, என் தங்கச்சி இன்னொரு தங்கச்சி வந்துட்டு வெளியே படிச்சுட்டு இருந்தாங்க லைக், அதனால என் தங்கச்சி ஸ்னேகா எனக்கு, எனக்கு மூணு தங்கச்சிங்க, மூணு தங்கச்சியுமே எனக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க, லிட்ரலி வந்து யூரின் போனனா வந்து எடுத்து ஊத்துறதுலேருந்து எல்லாமே எல்லாருமே பண்ணியிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லாமே எல்லாருமே பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் என் தங்கச்சி எனக்கு அடுத்து உள்ளவ ஸ்னேகா, அவ வந்து எனக்கு எல்லாமே பண்ணாங்க, எல்லாமே எனக்கு வந்து இப்போ இப்போ நான் எடுத்து ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணாங்க. இதை வந்து நான் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு அப்படி ஒன்றும் இதாக இல்லை, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு குழந்தை உண்டானோம்னா ஒரு பெண்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறோம், என் குழந்தை என் குழந்தைனா அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணுறோம், நான் என் ஹஸ்பண்ட் மீன் பண்ணல, எல்லாரையுமே மீன் பண்ணுறோம், ஆனால் உங்கள் வீட்டில் தான் பிரச்சனை இருக்கா, அப்படிலாம் இல்லை, அவ்வளோ கஷ்டப்படுறோம், கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறோம், அவளை கஷ்டப்பட்டு தாங்க பெற்று எடுத்தோம், ரொம்ப எமோஷ்னலாக போகுது வேணாம், அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் குழந்தைய பெற்று எடுத்தேங்க, வாஷ்ரூம் போகிறது கூட எந்திக்க கூடாதுட்டாங்க, மோஷன் போகிறதுலாம் வந்து ரொம்ப கஷ்டம், படுத்தே இருக்கும்போது நமக்கு டைஜஷனே இருக்காது, யோசிச்சு பாருங்கள், சாப்பாடு எடுக்காது, சாப்பாடு படுத்தே சாப்பிடணும், தலை மட்டும் கொஞ்சம் தூக்கிக்கலாம், இப்படி படுத்தே இருக்கணும், அப்போ யோசிச்சு பாருங்கள், உட்காரக்கூடாதுங்க, உட்காந்துனா உட்காந்துருக்கலாம் நம்ம பாட்டுக்கு, உட்காரக்கூடாது, உட்காந்தா குழந்தை இப்படி வந்து முட்டி இங்கே தானே இப்படி முட்டி இருப்பாங்க, உட்காரக்கூடாது, படுத்தே தான் இருக்கணும், ஆப்ரேஷன் பண்ணி போட்டிருப்பாங்களா அது மாதிரி படுத்தே இருக்கணும், தலைகாணி மட்டும் வச்சுக்கலாம் நாங்கள், அதுவுமே எனக்கு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு தான் சொன்னாங்க, தலைகாணி மட்டும் வச்சுக்கலாம், எங்கள் அம்மா தான் ஊட்டி விடுவாங்க, தலைப்பினி விடுவாங்க, வாஷ்ரூம் போனால் இது பண்ணுவாங்க, எல்லாமே இருந்தது. ஃபிஃப்த் மந்த் ஸ்கேன் பார்க்கும்போது ஏன்னா எனக்கு நான் என் குழந்தை ரொம்ப முக்கியங்க எங்கள் எல்லாருக்குமே, இருந்தாலுமே எனக்கு என் பேரண்ட்ஸும் எனக்கு முக்கியம், என் தங்கச்சியும் எனக்கு முக்கியம், என்னோட வயசில் உள்ள ஒரு பொண்ணு வந்து யூரின் எடுத்து ஊத்துறதோ மோஷன் போகிறத எடுத்து ஊத்துறதோ சாதாரண விஷயம் கிடையாது, அது எல்லாரெல்லாம் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்குச்சுல வந்து அவள் பண்ணான், பண்ணும்போது எனக்கு அது சங்கடமாக இருந்தது, சங்கடமாக இருந்தோடனே நான் போய் டாக்டர் கிட்டே ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்டிருந்தேன், ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நான் ரொம்ப மெதுவாக மெதுவாக நடந்து மோஷன் மட்டும் போய்க்கிறேன், அதுக்கு மட்டும் என்னை அலோவ் பண்ணுங்க, சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா பார்த்தாங்க டாக்டர்ஸ்மே, அதுக்கு மட்டும் அலோவ் பண்ணுங்க, அவங்க வந்து முடியவே முடியாது, எப்படி இது இது இட்ஸ் நாட் பாசிபிள்னு சொன்னாங்க, அப்போ நான் சொல்லியிருந்தேன் லைக் எனக்கு வந்து மோஷன் கூட போக முடியல, சங்கடமாக இருக்குது, மோஷனுமோ போகவே முடியல, எனக்கு ஃப்ரீயாக இல்லை, கொஞ்சம் நான் வந்து நடந்து போய்க்கிறேன் அப்படின்னு, ஓகே ஃபைன் நீங்கள் போய்க்கோங்க, ஒரு நேரம் மட்டும் மார்னிங் இது ஒரு நாளைக்கு ஒரு தடவை மட்டும் நடந்துக்கலாம் அப்படின்னாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக, ஏன்னா நம்ம ஃபுல்லாக படுத்துருக்கும் போது நமக்கு காலையில் நடக்கவே முடியாது, யோசிச்சு பாருங்கள், ஒரு செவன் மந்த்ஸ் கிட்ட ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கூட வச்சுக்கோங்களேன், சிக்ஸ் மந்த்ஸ் ஃபுல்லாக பெட்ரெஸ்ட், யோசிச்சு பாருங்கள், கால் வந்து எந்த அளவுக்கு மறுத்து போன மாதிரி ஆயிரும், நமக்கு படுத்தே இருக்கும், எந்திக்க மாட்டேங்கிறோம், நடக்க மாட்டேங்கிறோம், நான் வந்து என்னோட பிக்சர் வந்து ஒரு தடவை நான் எந்த சின்ன பிக்சர்லாம் இருக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணுறேன் நான் இதில் பாருங்கள், நடந்து போக முடியாது அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி நானும் சரி ஃபைன் அப்படின்ட்டு போய் போய் ஒரு நேரம் மட்டும் போய்கிட்டேன், அப்புறமா வாஷ்ரூம் மட்டும் எடுத்து ஊற்றிட்டு இருந்தாங்க, நான் நார்மலாக போய்கிட்டு இருந்தேன், அப்படியே ஃபிஃப்த் மந்த் ஆகுது, சிக்ஸ்த் மந்த் ஆகுது, செவன்த் மந்த் ஆகுது, இப்படியே ஆகிட்டே இருக்குங்க, செவன்த் மந்த் ஆகும்போது வந்து நான் சொல்லிட்டேன் டாக்டர் நான் ஒரு ரெண்டு நேரம் நடந்துக்கிறேன் டாக்டர் அப்படின்னு, இல்லைம்மா நடக்கக்கூடாது,
வெயிட்டும் நீங்க போடக்கூடாது, அதனால நீங்க நிறைய சாப்பிடறத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அடுத்த சிக்கல் நமக்கு தான் சிக்கல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி வந்துட்டு சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. படுத்தே இருந்ததுனால ரைஸ் சாப்பிட்டதுனால சுகர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி அப்ப நான் என்னதான் சாப்பிடுறது, சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னாங்க. சப்பாத்தி கோதுமை தோசை யோசிச்சு பாருங்க, ஒரு பிரெக்னெண்டாக இருக்கும்போது நமக்கு எவ்வளோ கிரேவிங்ஸ் இருக்கும். நான் சும்மா சீட்லாம் பண்ணியிருந்தேன், ஒன்று ரெண்டு வாங்கி நான் சாப்பிட்றத செய்வேன். நம்ம வீட்லேயே பார்க்காங்களே ப்ரெக்னென்சிங்கும் போது பிடிச்சதை சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம், அந்த மாதிரி பிடிச்சதை நான் ஓரளவு சாப்பிட்டேன். ஓரளவுனா என்ன எப்படி சொல்கிறது, சுகர் எனக்கு ரொம்ப ரொம்ப கூட ஆயிடுச்சு. அப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் தொடையில் போட வேண்டியது இருக்கும், சுகர் கூடிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க, இனி சாப்பாடை அவாய்ட் பண்ணிக்கிட்டாங்க. சரி சாப்பாடை அவாய்ட் பண்ணியாச்சு. சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சேன். சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் மோஷன் இருக்க ஆரம்பிச்சிருச்சு, கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். ஐயோ கோ டு த ஹெல் அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு ஹெல்ல தான் நான் இருந்தேன். அந்த அளவுக்கு இருந்தது. இந்த இடத்துல சந்தோஷமும் இருந்தது, இல்லாமல் இல்லை. பேபி மூமெண்ட்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப மிஸ் பண்ணேன், நிறைய விஷயத்த மிஸ் பண்ணிட்டேன். ஒரு ப்ரெக்னென்சி ஃபோட்டோஷூட் எடுக்கணும், பேபி பம்ப் ஃபோட்டோஷூட். எனக்கு அவ்வளோ ப்ரெக்னென்சி ஃபோட்டோஸே கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இருந்தேன். அதுக்கு ஒரு டானிக், மோஷன் போனால் ஒரு டானிக், யூரின் போனால் ஒரு டானிக், எல்லாத்துக்கும் ஒரு டானிக் டானிக். மருந்து சுற்றி ஃபுல்லாக மருந்து தான், மருந்துலே தான் காலம் ஓடிச்சு. அதுக்குன்னு ஒரு இன்ஜெக்ஷன், எதுக்கு அப்படின்னா பேபி திடீர்னு உங்களுக்கு ப்ரீடம் ஆயிரும், ஃபுல்லாக நம்ம வந்து லங்ஸ் எல்லாமே டெவலப் ஆகிறதுக்கு, அதாவது ப்ரீடம் ஆனாலும் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன். அந்த இன்ஜெக்ஷன் வலியெல்லாம் தாங்கவே முடியாது, அந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் எடுத்துக்கணும். அது வந்து வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, ஏன்னா அதை வழியில் வந்து நீங்கள் நடக்கவே முடியாது. வீட்டுக்கு வந்து போட சொல்லுங்கள் யாரையாவது. அதுக்கு ஒரு ஆளை பார்த்து வீட்டுக்கு வந்து போட்டுட்டு போனாங்க. அது ஒரு பெரிய பெயின்ங்க, நிறைய பெயின்ங்க. நிறைய விஷயம் நான் சொல்லியிருப்பேன், நிறைய இதை வந்து நான் சொல்லக்கூட இல்லை, ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய பெயின் வந்து கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து நைட் வந்து என்னை பார்த்துப்பாங்க, எல்லாமே இருந்தேன். என் ஹஸ்பண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் அம்மா அப்பா எல்லாருமே என்ன நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா என்ன, பெட்லேயே தான் இருந்தேன், ஃபுல்லாகவே அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க அந்த ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் ஆசை யாரை விட்டுச்சு அப்படின்ற மாதிரி நைன்த் மந்த் வந்துச்சு. வளகாப்பு பண்ணணும்னு ரொம்ப ஆசை, எல்லாருக்கும் இருக்கும் இல்லைங்களா, வளகாப்பு பண்ணும், வளையல் நிறைய போட்டுக்கணும். என் ஹஸ்பண்ட் வந்து ஃபிஃப்த் மந்த்லேயே எனக்கு வளையல்லாம் வாங்கி போட்டாங்க. இருந்தாலும் நமக்கு வந்து வளகாப்பு வைக்கணும், சாரீ கட்டணும், நம்ம பேபி பம்பில் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை. அதனால நான் வந்துட்டு டாக்டர்கிட்ட போய் கேட்டேன், இப்படி நைன்த் மந்த் ஆயிடுச்சுல டாக்டர், நான் எந்திரிச்சு உட்காந்துக்கிறேன், ஒரு 1 or 2 hours மட்டும் உட்காந்துக்கிறேன், இப்படி வந்து பேபி ஷவருக்கு அப்படின்னேன். டாக்டரும் என்ன நினச்சாங்கன்னு தெரியல. சரி ஓகே, ஒரு 2 hours மட்டும் உட்காந்துக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேணாம். நாங்கள் சரி 2 hours உட்காந்தேன். 2 hours உட்காந்தது தாங்க, அந்த சம் ட்ரெடிஷ்னல்ஸ்லாம் எல்லா இதுலேயும் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா, அதே மாதிரி எனக்கு ஒரு ட்ரெடிஷ்னல்ஸ்னால் என்னென்ன, இந்த முந்தானையில் வந்து தேங்காய் வைக்கணும், அதெல்லாம் நான் வாங்கவே இல்லை. டெலிவரி பெயின் யோசிச்சு பாருங்கள், நல்லா கிளம்பியிருக்கேன். என் இது வந்து நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், பிக்சர் ஆட் பண்ணுறேன். அந்த மேக்கப்போடு அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டுங்க, எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப காசுப்பட்டு நானாவே மேக்கப் பண்ணு இல்லை, எனக்கு மேக்கப் பண்ணு, எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சஃபர் ஆனேன், உட்கார முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். பண்ணிவிட்டு அதே மேக்கப்பில் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட், அப்படியே டோட்டல் ஹாஸ்பிட்டல் என்னதான் பார்த்துச்சு, அப்படியே பேபி ஷவர்லேருந்து வழி வந்துருச்சு போல, அப்படியே வந்துட்டாங்க போல அப்படின்ட்டு. சரி போய் அட்மிட் ஆகிட்டேன், குழந்தை பிறக்கலை. என்ன கதையெல்லாம் கேளுங்க, ஏன்னா ஸ்டிச்சஸ் அவுக்காமல் குழந்தை பிறக்காது இல்லைங்களா. போய் ஸ்டிச்சஸ் அவுத்துருக்கு, வழி வருதான்னு பார்ப்போம், அப்சர்வேஷனில் வச்சுட்டாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக வழி வரலை. அந்த டெலிவரி ரூமுக்கு போயிட்டு வந்தேன் பாருங்கள், திக்கு திக்கு திக்கு. நான் இங்கிட்டு ஒருத்தவங்க வழியில் படுத்துருக்காங்க, இங்கிட்டு ஒரு ஒருத்தவங்க கத்திக்கிட்டு இருக்காங்க, எல்லாரையும் பார்த்து பயத்துலேயே எனக்கு வந்த பெயினே உள்ளே போயிடும், குழந்தை வந்த குழந்தை உள்ளே போயிடும் போல, அந்த அளவுக்கு ரொம்ப பார்த்துட்டம்மா அம்மாடி என்னால் முடியலை அப்படி ஆயிடுச்சு. சரி நடக்கலாம், நீங்கள் ஸ்டிச்சஸ் அவுத்தாச்சு, ஏன்னா அதுக்கு அடுத்து வந்து எப்படி மைண்ட்செட்டுக்கு டாக்டர் போயிட்டாங்கன்னா, ஸ்டிச்சஸை கட் பண்ணியாச்சு, ஸ்டிச்சஸை கட் பண்ணதுலேருந்து 1 week டெலிவரி எப்படினாலுமே. ஸோ நீங்கள் நடங்க, படுக்கலாம் தேவையில்லை, நல்லா வேலை பாருங்கள், நல்லா நடங்க அப்படின்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பலாம் வேலை பார்க்கலப்பா, நம்ம 6 or 7 months படுத்துட்டோம், எப்படி வேலை பார்க்க முடியும், நடக்கிறதே சிரமமாக இருந்தது, நடக்கவே தத்து தத்தி தான் நடந்தேன். ஸோ நடந்தேங்க, முந்தின நாள் நல்லா நடந்தேன். அடுத்த நாள் அன்றைக்கி நைட்டு கரெக்டாக, ஆமாம் சாட்டர்டே நைட்டுன்னு நினைக்கிறேன், சாட்டர்டே ஃப்ரைடே நைட்டு எனக்கு டெலிவரி பெயின் வந்துருச்சுங்க. ஆனால் நான் சொல்லலை யார்கிட்டையுமே, ஏன்னா போயிட்டு திடீர்னு அப்சர்வேஷன் வச்சுட்டு அந்த ரூமில் கொண்டு போய் போட்டாங்க, நமக்கு ட்ரிப்ஸ் ஏற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை. 10:11 ஆகுது, 11:12 ஆகுது, டெலிவரி பெயின் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. என் ஹஸ்பண்ட் வேறு என்ன பக்கத்துலேருந்து கிண்டல் பண்ணிட்டே இருந்தோம், இந்த வாட்டியாவது குழந்தை பிறந்துருமா போய், ஏன்னா வட்டம் நம்மளும் குழந்தை பிறந்துடும் போய் குழந்தையும் பறக்க மாட்டேன், இந்த வாட்டியாவது குழந்தை பிறந்துருமாம்மா, நிஜமாவே வலிக்குதாம்மா, நிஜமாவே வலிக்குது, எப்படி சொல்லணும், ஏண்டோ வலிக்குதுடா அப்படின்னு தான் இருந்தது. போனோம், போய் டெலிவரி ரூமுக்கு போயிருந்தேன்,
எல்லாமே கடவுளோட பிளெஸிங் மாதிரி நடந்துச்சு. ஏன்னா இவ்வளோ பெயின் நம்ம கோத்ரூ பண்ணியிருக்கோம், கடவுள் பார்த்துருக்காது, ரொம்ப அடிச்சிட்டோமே, இப்போ பாவம் பாவம் அடிக்க வேண்டாம், தேய்ச்சிடுவோம் தேய்ச்சிடுவோன்ற மாதிரி எல்லாமே இதாக இருந்தது. எனக்கு ஒரு 2-3 hours வந்து டெலிவரியே முடிஞ்சிருச்சு, போனே வந்துட்டேன் குழந்தைய பெற்று. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட லிட்ரலி இருந்தேன். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ரொம்ப நான் டெலிவரி வந்து டெலிவரி பெயின் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தேன், 10 மணி நேரம் இருந்தேன், அப்படி இல்லை வலிச்சது, வலிக்காமல் இருக்காது இல்லைங்களா, வலிச்சது. ஒரு 2 hours வந்து வழியில் இருந்தேன், அதுக்கப்புறம் தண்ணி கூட உடஞ்சிது. உடனே டெலிவரி ரூம் கூட்டு போயிட்டாங்க. கரெக்டாக ஒரு 5:00 டெலிவரி ரூம்குள்ளே போயிருப்பாங்க. 5:30 என் பையன் பிறந்துட்டான், பிறந்து ஸ்டிச்சஸ் போட்டேன். அப்புறம் குழந்தைய பார்த்தோன்னே நல்லா ஹாப்பியாக இருக்குங்களே, என் பிறந்து போட்டோன்னே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்டர் வெயிட்ல இருந்தான், அது ப்ரீடம் பேபி, லேட் ப்ரீடம் பேபி, அண்டர் வெயிட்ல இருந்தான், எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லை. அது எல்லாமே லேட் ப்ரீடம் பேபியில் வந்து நான் கண்டிப்பாக சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ போய் செக் பண்ணி பாருங்கள், இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். பையன் பிறந்துட்டாங்க, பிறந்துட்டான். நாங்கள் நினச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு பையன் பிறந்திருந்தான். ஏன் பையன்தான் உங்களுக்கு பிறக்கணுமா, பையன்தானா, பொம்பளை பிள்ளையெல்லாம் நீங்கள் பண்ணிங்களா, என்ன மென்டாலிட்டி, எவ்வளோ வந்துடாதீங்க. நாங்கள் வந்து 4 பேருமே பொம்பளை பிள்ளைங்க, எனக்கு அடுத்து 3 sisters, 4 பேருமே பொம்பளை பிள்ளைங்க. ஆப்வியஸ்லி எது இல்லையோ அதானே நம்ம நினைப்போம். அதை மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு பையன் பிறந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினச்சோம். அதே மாதிரி ஆண்டவன் இவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு அழகான ஒரு செல்லத்தை எங்களுக்கு கொடுத்தான். எங்கள் அழகான செல்லத்தோடு இப்போ நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அவனுக்கு 1.5 years ஆயிடுச்சு, அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. கடவுள் புண்ணியத்தில் நல்லாயிருக்கும், டச் வுட், நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்கணும்னு எல்லாருமே ப்ரே பண்ணிக்கோங்க, பிளஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வேறு ஒரு நல்ல வீடியோஸில் கண்டிப்பாக அடுத்த ஒரு வீடியோ இருக்குங்க. பாய் பேபி சிம்டம்ஸ் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, ஸ்கேன் ரிப்போர்ட். சாரி சிஸ்டர், கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன் அது. தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.